कैफे कॉफी डे। ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன், தனியாளாக நின்று சாதித்த சிங்கப்பெண், ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கெஃபே காஃபி டேயோட ஓனர் 7000 கோடி ரூபாய் கடனை வாங்கி திருப்பி கட்ட முடியாம தவறான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்த இடத்துல இருந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் இவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த கடனை கட்டுறதுக்கு தேவையான பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதனால இவரோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த கம்பெனியை திருப்பி டுக்கோவர் பண்ணி அவங்க ஒய்ஃப் நிலைநிறுத்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட கனவை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இவங்க இந்த கம்பெனியை டுக்கோவர் பண்ணிருக்காங்க. கெஃபே காஃபி டேல மொத்தமா பாத்தீங்கன்னா 165 சிட்டில 572 ஷாப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கோவிட். இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஆனா கோவிட் அப்போ கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் படி கஸ்டமருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த ஷாப்பை நடத்திட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா அவங்க கெஃபே காஃபி டேயோட சிஇஓ இருந்து அதை ரன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஹை தரல. இதனால இவங்க இத பத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் சில ஷாப்ஸ் வந்து கஸ்டமர் ரெகுலரா போகாம இருப்பாங்க, அந்த ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல ஓல்டர் ஷாப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. இவங்க இந்த ஷாப்ல காஃபி மட்டும் இல்லாம காஃபி பவுடரையும் இந்த ஷாப்ல விற்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆஃப்லைன்லயே ஆன்லைன்லயும் இதை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. மாளவிகா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட எக்ஸ் சிஎம் எஸ் எம் கிருஷ்ணாவோட பொண்ணுதான். கெஃபே காஃபி டேயோட ஓனர் சித்தார்த் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான தன்னோட தோட்டத்துல இருந்து ஃபைன் காஃபி டீ மேக் பண்றவங்க தான் இவங்க. அதோட இவர் நல்ல காஃபி ஷாப் பிசினஸ் ஆரம்பிச்சு ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த கடன் பிரச்சனைனாலதான் இவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இவ்வளவு கடன் இருக்க கம்பெனியை எப்படி இவங்க நடத்த போறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தன்னோட கணவரோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்து இப்போ இந்த கம்பெனியை ஸ்மூத்தா ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டு வந்திருக்காங்க மாளவிகா. 7000 கோடி கடன் இருந்த இந்த கெஃபே காஃபி டேய இவங்க இந்த ஷாப்பை சிஇஓவா எடுத்து நடத்தி அந்த கடனை கொஞ்ச வருஷத்துக்குள்ளேயே திருப்பி கட்டி டிக்ரீஸும் பண்ணிருக்காங்க. கெஃபே காஃபி டேய நடத்துற மாளவிகாவோட ஸ்டோரி நிறைய பிசினஸ் மேனுக்கு இன்ஸ்பைரிங்காவும் இருக்கு.